வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 18/2/2023 சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம், திரியோதசி திதி, சனி மகா சிவராத்திரி. இந்த நாளில் சிவாலயம் சென்று வழிபடுபவர்களானாலும் சரி, வீட்டில் உங்கள் வீட்டில் சாலிகிராமம் அல்லது ஸ்படிகலிங்கம் வைத்து சிவபெருமானை வழிபடுறவங்க எல்லாரும் தவறாமல் இந்த ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்கி அபிஷேகம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களது பணப்பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கும். சிவபெருமான் அபிஷேக பிரியர், அவருக்கு நிறைய பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பஞ்சகவியம், நெய், தேன், பால், தயிர், திருமஞ்சனம், மஞ்சள் தூள், அரிசி மாவு, சந்தனம், விபூதி, குங்குமம், பஞ்சாமிர்தம்னு நிறைய அபிஷேக பொருட்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்றாடம் டெய்லியுமே அபிஷேகம் பண்ணும்போது நிச்சயமாக பயன்படுத்துவாங்க. இதில் இந்த பொருளை இந்த தினத்தில் மட்டும்தான் கண்டிப்பாக பயன்படுத்துகிறாங்க. அதுவும் 4 ஜாமத்தில் பயன்படுத்துவாங்க. அதாவது நாளை அதிகாலை 3-6 ஒரு ஜாமம் வருது பார்த்தீங்களா, அந்த ஜாமத்தில் தான் பயன்படுத்துவார்கள். நீங்களும் சிவாலயம் போய் இதை தவறாமல் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. உங்கள் பணப்பிரச்சனைகள் அத்தனையும் நிச்சயமாக நீங்கி செல்வநிலை பெருகும். கரும்பு சாறு அபிஷேகம் இன்றைய தினத்தில் தவறாமல் எல்லா சிவாலயங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா கரும்புச்சாறு அபிஷேகம் கண்டிப்பாக நடைபெறும். நான் சிவாலயம் சென்று வழிபட மாட்டேங்க, வீட்டில் தான் வழிபடுவேன் அப்படின்னா கூட உங்கள் வீட்டில் இருக்கிற சிவலிங்கத்துக்கோ ஸ்படிகலிங்கத்துக்கோ சாலிகிராமத்துக்கோ தவறாமல் வந்து இந்த கரும்புச்சாறு ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்கள். உங்களது பணப்பிரச்சனை எல்லாமே நிச்சயமாக நீங்கும். என்கிட்ட எந்த வழிபாடு செய்கிறதுக்கு நான் படம் தான் வச்சுருக்கேன், மற்ற எதுவும் அபிஷேகம் பண்ணுற மாதிரி பொருட்கள் இல்லைங்கிறவங்க கரும்புச்சாறு ஒரு டம்ளர் நிவேதனமாக வைத்து வழிபடுங்கள். நிச்சயமாக உங்களது அனைத்து பணப்பிரச்சனைகளும் நீங்கி சிவபெருமானின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க தவறாமல் இந்த ஒரு விஷயத்தையாவது இன்னைக்கு செஞ்சுருங்க. வாராகி தேவியின் பரிபூரணமான அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும். நல்லதே நடக்கும்.